ஹாய் செல்ல குட்டி கொரோனா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஹாய் குட்டி குட்டி நம்ம வெளிய போகாதே மாஸ்க் குடுத்தனா போனும் நீங்க எங்க வீட்டு குழந்தைங்க கிட்ட கொரோனா பத்தி என்ன தெரியும்னு சொல்லி கேட்க போறேன் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம புஜ்ஜு குட்டிய கேக்கலாம் ஹாய் புஜ்ஜு குட்டி ஹாய் மை நேம் இஸ் புஜ்ஜு குட்டி நான் வந்து கொரோனா பத்தி பேச போறேன் இது கொரோனான்றது ஒரு நோய் அது வந்து நம்ம ஆச்சாச்சும் தும்மா வச்சு காய்ச்சல் கூட வர வைக்கும் டெங்கு கொசு இருக்குல்ல சார் முச்சு குட்டி முச்சு குட்டி கொரோனா பத்தி சொல்லுங்க டெங்கு கொசுக்குலாம் நீங்க போக வேணாம் சாரி இது கொரோனா வந்து ஒரு நோய் தானே நோய் தான் நிறைய அப்படி ஒரு நிறைய நோய் இருக்கு நிறைய நோயெல்லாம் வேணாம் முச்சு குட்டி நிறைய நோய் வந்து கொரோனா பத்தி பேசுங்க கொரோனா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே கொரோனா வந்தா என்ன ஆகும் நம்ம அசுவாச்சும் தும்முறோம் காய்ச்சல் வரும் உடம்பு சரியா இல்லாம போவோம் ஹாஸ்பிட்டல்ல போவோம் போய் ஊசி போடுவோம் சரி இப்ப கொரோனால இருந்து காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் நாம என்னென்ன பண்ணணும்னா இது மாஸ்க் போடணும் சரி மாஸ்க் போடணும் வேற என்ன பண்ணணும் வெளியே போகாம இருக்கணும் ஆனா நீங்க எப்ப நந்தா பட்டு குட்டி இன்னைக்கு நம்ம கொரோனாவுக்கு என்னென்ன பண்ணணும் நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு சொல்ல போறேன் நம்ம கொரோனாவில இருந்து தவிக்கிறதுக்காண்டி ஃபேஸ் மாஸ்க் அணியணும் வெளியே நம்மளால முடிஞ்ச அளவு போக கூடாது நம்மளோட முக்கியமான யூஸ்க்கு மட்டும்தான் வெளியே செல்லணும் அப்படி சென்றா நமக்கு கொரோனா வரும் கொரோனாவோட அறிகுறிகள் வந்து காய்ச்சல் இருமல் தும்மல் அது மாதிரி இருக்க அறிகுறிகள் இருந்தா உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க அது உங்களுக்கு அது வந்து உங்களால் முடிஞ்ச அளவு காப்பாத்திக்க நீங்க வீட்டிலேயே தனிமை இருக்கலாம் அப்புறம் டெய்லி சுடுதண்ணி இஞ்சியோட சேர்த்து துளசி அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி காய்ச்சல் எதுவுமே இருக்காது நன்றி வணக்கம் தேங்க்யூ சூப்பரா சொன்னீங்க இப்ப அடுத்து வாங்க அடுத்த குட்டி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் நீங்க சொல்லுங்க கொரோனாவை பத்தி நான் நல்ல அடுத்து இன்னைக்கு நான் கொரோனாவை பத்தி பேச போறேன் கொரோனான்றது ஒரு கொடூர நோய் அந்த நோய் நம்மளுக்கு வந்தால் காய்ச்சல் இருமல்லாம் வரும் இருமல் வந்து முக்கியமா பிரெயின் கிட்ட இருக்கிற பாயிண்ட் வலிக்கும் வலிச்சொடங்கு கொரோனா வந்துடும் நம்ம போய் அதை நம்மளாவே தனிமைப்படுத்திக்கிட்டா அது நம்ம வந்து காப்பாத்திக்கொள்ள நல்லதா நம்ம தினமும் மாஸ்க் போட்டுக்கணும் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெளில போகாம தடுத்துக்கணும் நம்மளே நம்ம இப்ப வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சுடுநீர் வச்சு தினமும் கொடுத்துடணும் அவங்கள தினமும் குளிப்பாட்டி விட்டுடணும் சுத்தமா இருக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹலோ காய்ஸ் நான் மன்யூர் பிஎஸ்என்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொரோனா இந்த கொரோனான்ற நோய்க்கு எப்படி நம்ம அதை அஃபெக்ட் ஆகாம பார்க்கணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் நம்ம அரசு சொல்கிற மாதிரி நீங்கள் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே லாக்டவுனில் இருங்க நீங்கள் ரொம்ப இந்த சில்லான இதெல்லாம் குடிக்காதீங்க எப்போவுமே ஒரு சூடான பொருள் இந்த மாதிரி இதில் இருங்க அப்புறம் லாக்டவுனால் ஃபோன்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு யூஸ் பண்ணாதீங்க சும்மா டாக்ஸ் வாங்கி இந்த மாதிரிலாம் அது கூட டைம் பாஸ் பண்ணிக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனா டைமில் வந்து வீட்டில் இருக்கிறதுனால யாரும் வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட வேணாம் பெட்ஸ் எல்லாம் வாங்கி வளர்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்ணையும் காப்பாற்றலான்றதுக்குள்ள சொல்கிறாரு தேங்க்யூ ஹாய் செல்ல குட்டி கொரோனா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஹாய் குட்டி குட்டி நம்ம வெளியே போகாது மாஸ்க் குடுத்தனா போகணும் கூட இருங்க நம்ம குவிக்கலாம் செத்துணும் அப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ